நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளோசிங் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு என்ட்ரிஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் என்ட்ரினா என்னென்னு பார்த்தலாம். ஸோ க்ளோசிங் என்ட்ரி எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு போடுவோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நமக்கு மூணு அக்கௌண்ட் தெரியும். ஸோ பர்சனல், ரியல், நாமினல். ஸோ இந்த மூணு அக்கௌண்ட்டில் எதுக்கு போடுவோம்னா, நாமினல் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம க்ளோசிங் என்ட்ரி போடுவோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன வரும் அப்படின்னா. ஸோ நாமினல் அக்கௌண்ட்ஸில் நம்மளோட எக்ஸ்பென்சஸ், இன்கம், லாஸஸ் அண்ட் கெயின்ஸ், இந்த நாளும் தான் நம்மளோட நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அந்த நாமினல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வருதோ, ஸோ அந்த அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்ட்டு, சேலரி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில், ஃபியூவல், அப்புறமேட்டு ப்ரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்கமாக இருந்துச்சுன்னா கமிஷன் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இன்கம் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட இன்கம்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது ஒரு அசெட்டை விற்றா நமக்கு அதை ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இந்த நாளும் தான் நம்மளோட நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம க்ளோசிங் என்ட்ரிஸ் அதுக்கு மட்டும்தான் நம்ம எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம அது நெக்ஸ்ட் இயருக்கு, அதாவது நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேயே அதை வந்து நாமினல் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோசிங் என்ட்ரி போட்டு நம்மளை ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டிடுவோம். ஸோ அதுதான் இந்த க்ளோசிங் என்ட்ரி அப்படின்றது. ஸோ என்ன எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட் டே. ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் பீரியடை வந்து நம்ம முடியும் போது, ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்மளோட அக்கௌண்டிங் பீரியடை எப்போதுமே 1/4/2000, இப்போ இந்த இயர்னா 2022/31/3/2021, ஸோ இந்த மாதிரி முடியும். இப்போ நம்ம வந்து 21ல் இருக்கோம். அப்போ நம்மளோட அக்கௌண்டிங் இயர் வந்து 1/31/3/2022. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இயர். நம்ம ஏப்ரல்லேருந்து மார்ச் மோஸ்ட்டாக இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ மொத்தமாக 12 மந்த்ஸ் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னாலே நம்மளோட 12 மந்த்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எங்கே கொண்டு போனோம், ஒன்றா வந்து நம்ம அக்கௌண்டிங் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இது நாமினல் அக்கௌண்ட்டை, இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவாங்கன்னா, டைரக்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ, நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸோ அதெல்லாம் இங்கே வரும். இன்டைரக்டாக நடக்கிறது எல்லாமே இந்த பக்கம் வரும். ஸோ இது வந்து இன்டைரக்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். ஸோ அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது, நம்ம ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இதோட உங்களுக்கு, ஸோ இதை வந்து எப்படி என்ட்ரி போடுவோன்னா, ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு படிச்சிருப்போம். நம்ம ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்றது சப்சிடரி புக்ஸில் படிச்சிருப்போம். ஜேர்னல் ப்ராப்பர் ஒரு என்ட்ரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட. ஸோ அதுதான் வந்து இந்த ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ அந்த என்ட்ரிஸ் தான் போட போகிறோம். எப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுதான் ஜேர்னல் ப்ராப்பர் பண்ணுறது. ஸோ இப்போ ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளோசிங் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ளோசிங் என்ட்ரிஸ் என்னென்ன என்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும். ஸோ அதை இந்த என்ட்ரிஸை வச்சு நம்ம சம் போட போகிறது கிடையாது. பட் எதனால அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த என்ட்ரி போட்டால் இந்த இந்த இடத்துல வந்து இந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம ஃபார்மேட் போட போட நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆகும். அப்போ தான் அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை உங்களுக்கு இந்த பேஸ் இந்த என்ட்ரிஸை புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏன் அந்த ட்ரேடிங் இடத்துலையும் ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் இந்த இடத்துல வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் வருது அப்படின்றது ரீசன் இதோ இதனால தான். ஸோ க்ளோசிங் என்ட்ரிஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் எது ஏன் டெபிட்டில் வருது, ஏன் க்ரெடிட்டில் வருது அப்படின்னு தெரியும். இல்லைனா பிளைண்டாக நம்ம வந்து ஃபார்மேட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் இந்த பக்கம் வரும், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது மட்டும்தான் வரும், பேலன்ஸ் ஷீட் இது மட்டும்தான் வரும் அப்படின்னா ஃபார்மேட் படி நம்ம போயிடுவோம். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னென்னா க்ளோசிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் வந்து எதுனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னும் சேல்ஸ் ரிட்டர்னும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு இதை வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் சேல்ஸ் ரிட்டர்னு சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம மாற்றணும். ஸோ எப்போவுமே பர்ச்சேஸ் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாற்றும் போது எங்கே வரும் அப்படின்னா க்ரெடிட் பேலன்ஸில், அதாவது 2ல வந்துடும். நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு 2 அப்படின்னு போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட்டுமே நமக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா சேல்ஸுக்கும் அதே மாதிரி என்ட்ரி. ஸோ இது என்ன என்ட்ரி கொடுத்துருக்கோமோ இதே ஆப்போசிட் என்ட்ரி தான். இங்கே மேலே வந்து பர்ச்சேஸ்க்கு 2 கொடுத்துருக்கோன்னா சேல்ஸ் இங்கே வரும். ஸோ அதே தான் 2.
ஆப்போசிட் என்ட்ரிஸ் தான். மேலே வந்து ரிட்டர்ன் எங்கே வந்திருக்கு, டெபிட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா க்ரெடிட். ஸோ ஆப்போசிட் என்ட்ரி தான் இது ரெண்டும். ஸோ இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது இது தான், என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்டாக டவுட் வரும், ஓப்பனிங் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நம்ம கூட்ஸ் வாங்குகிறோம், இப்போ நிறைய பொருளை வாங்கி நம்ம விற்கிறோம், சேல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த பொருள் வாங்குறது எப்படி வாங்குவாங்கன்னா, லாஸ்ட் இயரே வச்சுருப்பாங்க. ஸோ அதோடய ஓப்பனிங் தான் இருக்கும். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, அவங்க அந்த பொருளை வந்து விற்பாங்க. ஸோ விற்கும் போது ஒரு அசெட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மொபைல்ஸ் கடைக்கு வந்து இப்போது மொபைல்ஸ்னு வச்சுக்கிட்டோம், இப்போ மொபைல் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட கூட்ஸ், அவங்களோட ஓப்பனிங் ஸ்டாக் எதுவாக இருக்கும் அப்படின்னா மொபைல்ஸ். என்னென்ன மொபைல்ஸ் அந்த இயர் ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன மொபைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் நான் உங்களுக்கு சொன்னால் 1/4 31st March மட்டும். ஸோ 1/4 என்னென்ன ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க, என்னென்ன பிராண்டு, எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் அவங்க அக்கௌண்டிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அதுதான் ஃபஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு டேயில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த அக்கௌண்டிங் இயரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த இதெல்லாம். ஸோ அப்போ எப்படி வரும்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டூ க்ளோசிங் ஸ்டாக். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு, அடுத்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வரும், வேஜஸ் கேரேஜ் இன்வர்ட்ஸ், நெக்ஸ்ட் வேஜஸ். வேஜஸ் எப்போதுமே எங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். கேரேஜ் இன்வர்டு அண்ட் கூலி சார்ஜஸ், ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். எங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 அப்படின்னு போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ சில எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன என்ட்ரினா க்ளோசிங், என்னென்னா க்ளோசிங் ஸ்டாக்கும் சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி. ஸோ இது வந்து சேல்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பர்ச்சேஸ். ஸோ அந்த அக்கௌண்டிங் இயரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஹோல். ஸோ 1/4 31st March மட்டும் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே இங்கே வரும். அதே மாதிரி சேல்ஸுமே வந்து 1/4 31st March மட்டும் என்னென்ன சேல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே போடுவோம். ஸோ அந்த ஹோல் அமௌண்ட் என்ன எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஸ்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு மேலே நான் என்ன சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் சொன்னேன்னா, ஸோ அந்த 1/4 என்னென்ன வந்து அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குது, அதே மாதிரி 31st March அவங்க அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டாக்கில் பெண்டிங் இருக்குது. இப்போ என்னென்ன ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு மொபைல் கடை சொன்னேன்ல எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இப்போ சாம்சங்கில் இவ்வளோ இந்தந்த பிராண்ட் நேம்ஸில் இந்தந்த மாடல்ஸில் இவ்வளோ இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, அந்த பிராண்டோட காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு ஒரு அப்ச்ராக்ட் மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து எங்கே போடுவாங்கன்னா 2 ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வருதுன்னா மேலே வருது, டெபிட் சைடு வருது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. க்ளோசிங் ஸ்டாக்ஸும் சேல்ஸ் எங்கே வருதுக்கு, ட்ரேடிங் எங்கே வருதுன்னா 2 வருது. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு பர்ச்சேஸ் போட்டு இந்த பக்கம் சேல்ஸு போட்டு நமக்கு என்ன இதில் கிடைக்கணும். ஸோ இதில் கிடைக்கிற டிஃப்ரென்சியேஷன் அமௌண்ட்டு என்ன அப்படின்னா, ஒன்று க்ராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும், இல்லைன்னா க்ராஸ் சேல்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த க்ராஸ் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் க்ராஸ் ப்ராஃபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த க்ராஸ் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது செகண்ட் ஸ்டெப், ஃபைனல் அக்கௌண்ட்டோட செகண்ட் ஸ்டெப் அப்போ தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ட்ரேடிங் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த பக்கம் இப்போ ட்ரேடிங் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா டெபிட் சைடில் வரும், 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ 2 க்ராஸ் ப்ராஃபிட்னு வரும். அதே மாதிரி லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட்ஸ், இந்த பக்கம் பையின்னு போட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், லாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட்டில் நான் வந்து ஒரு 3-2 எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. நம்ம அது ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்கும்போது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் எது எழுதியிருக்கேன்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் வாங்குறது, ஆஃபீஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, பேப்பர்ஸ் வாங்குறது, நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வாங்க. டெப்ரிசியேஷன் வந்து லாஸஸ். ஸோ நம்ம ஒரு அசெட் வச்சுருந்தா அது கண்டிப்பாக டெப்ரிசியேஷன், அதாவது அந்த அசெட்டோட விலை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையோ அந்த அசெட்டோட வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டே போகும், அதான் டெப்ரிசியேஷன். ஸோ இது ரெண்டுமே ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேங்க. ஸோ மற்ற அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸும் இந்த பக்கம் தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்டைரக்ட் இன்கம் எங்கே வரும்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம 2 போட்டிருக்கோம், இன்டெரக்ட் இன்கம் அப்படின்னா நம்ம எங்கே வரணும், மேலே டெபிட்டில். டிஸ்கவுண்ட் ஏர்ன்ட், நம்ம எதாவது டிஸ்கவுண்ட் நமக்கு கிடச்சிருக்குன்னா. கமிஷன் ரிசீவ்ட், அதர் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இதெல்லாமே இன்கம்ஸ் எல்லாமே டெபிட்டில் வரும், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே க்ரெடிட்டில் வரும். ஸோ அதே மாதிரி நமக்கு ட்ரேடிங் போட்டாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு, அதில் போட்டு வர நமக்கு டிஃப்ரென்சியேஷன் எவ்வளோ வரும்னா, ஒன்று ப்ராஃபிட் வரும் இல்லைன்னா லாஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட்ஸ்னா என்னென்னு போடுவோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். எங்கே போடுவோம்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி விடுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்னா நமக்கு என்னென்னு தெரியும், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிப்போம், ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட கேபிட்டல் அப்படின்னு. ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் இந்த ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம போடுவோம், லாஸ் வந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்துச்சுனா, ப்ராஃபிட் எப்படினா டெபிட்டில் வரணும், லாஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் க்ரெடிட்டில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட் வந்து எங்கே வரும்னு பார்த்துக்கோங்க, இதில் வந்து ப்ராஃபிட் எங்கே வரும்னா அதுவும் டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட க்ளோசிங் என்ட்ரிஸ் முடியுது. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஓப்பனிங் என்ட்ரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓப்பனிங் என்ட்ரி எப்படி போகணும். ஸோ ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் என்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம க்ளோசிங் என்ட்ரி எதுக்குலாம் போட்டோம், நாமினல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் போட்டோம். அதே மாதிரி ஓப்பனிங் என்ட்ரி எது எதுக்கு வரும்னா, பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பர்சனல், அதாவது டெபிட் டெப்டாஸ் க்ரெடிட்டாஸ், அப்புறம் அதே மாதிரி ரியல் அப்படின்றது கேஷ் பேங்க், கேஷ் பேங்க், அப்புறம் அசெட்டு. ஸோ அதெல்லாமே நம்மளோட ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே எங்கே வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டும் சரி ரியல் அக்கௌண்ட்டோட பேலன்சஸ் மட்டும்தான் நம்ம எங்கே எடுத்துக்குவோம், பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு அது எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர், ஸோ இது எல்லாமே நம்மளோட கரண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறது எல்லாமே க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் இயர், அந்த வருஷத்தோட அக்கௌண்டிங் இயரில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கரண்ட் இயர். ஸோ இதை வச்சு தான் அந்த பழைய வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை வச்சு தான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக, ஸோ க்ளோசிங் இயர் இந்த வருஷம் க்ளோசிங் இயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். நம்ம லெஜரில் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, ஸோ இப்போ இன்கேஸ் இந்த பக்கம் வருதுன்னா பை சிடி அப்படின்னு போடுவோம் இந்த பக்கம். ஸோ அதுவே எடுத்துகிட்டு போய் அதே அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு இந்த பக்கம் போடுவோம். ஸோ அதே தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அதே தான் இங்கேயும், அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷத்தோட நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ட்ரி என்ன அப்படின்னா, அசட் அக்கௌண்ட் டெப்டா டு லயபிலிட்டி, டூ லயபிலிட்டி அக்கௌண்ட் டூ கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அசட் வரும், லயபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம படிச்சிருப்போம் என்ன ஃபார்முலா, ஏக்குவல் டு எல் ப்ளஸ் சின்னு படிச்சிருப்போமா. ஸோ அசட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல், அதே தான் இங்கேயும் வரும். ஸோ அசட்டெல்லாம் ஒரு காலமாகவும் எடுத்துக்குவோம், லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் ஒரு பக்கம் எடுத்துக்குவோம். நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் போட்ட ஃபார்மேட்டே தான் இங்கேயும் போடுறோம், பட் இது ஒன்றும் கொஞ்சமே டீட்டெயில்டாக எலாபரேட்டடாக போடுறோம். அது வந்து சும்மா ஒரு ஷெடியூல் மாதிரி போடுவோம், இது எது இந்த என்ட்ரீஸ்க்கு அவ்வளோதான் அப்படின்னு. பட் இது வந்து டீட்டெயில்டாக ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போட்டு ஃபுல் ஃபுல் டீட்டெயில்டு அக்கௌண்டிங் வந்து இது தான் வந்து டீட்டெயில்டு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அசட்டில் என்னென்ன வரும் நமக்கு தெரிஞ்சது, ஸோ மிஷினரிஸ், மிஷின் இருக்கும், ஸோ மிஷினரி இருக்கும், பில்டிங். ஸோ இது எல்லாமே நம்மளோட அசெட் அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட அசெட். ஸோ அசெட்டுன்னு போட்டுட்டு லயபிலிட்டிஸ், ஸோ இதில் டெப்டாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெப்டாஸ் அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, நம்ம யாரெல்லாம் யார்கிட்ட வந்து சேல் பண்ணியிருக்கோம், க்ரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்களாம் நமக்கு டெப்டாஸ் இன்கேஸ் இப்போ நம்ம வந்து நம்ம யார்கிட்டயே இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யார்கிட்டருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்குலாம் நம்ம காசு தரணும்னா, ஸோ அவங்களாம் க்ரெடிட்டாஸ். ஸோ க்ரெடிட்டாஸ், லோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ இது எல்லாமே வந்து லயபிலிட்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ டூ கேபிட்டல், இதுதான் நம்மளோட ஓப்பனிங் என்ட்ரி. இதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னது. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ வேறு என்னமே எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது, இதே தான், இதுதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட பேஸ். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடணும். ஸோ ஃபார்மேட் அதோட சம்ஸ் நம்ம அடுத்தது பார்க்கலாம்.